இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லதை எப்போதும் செய்கின்ற நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். இயேசு நன்மை செய்ய சென்ற போதெல்லாம் பலவிதமான தடைகளை அவர் சந்திக்க நேர்ந்தது. இவர் இதை செய்யக்கூடாது என்று சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க நினைத்த போதெல்லாம் நல்லது செய்வதற்கு எந்த சட்டத்தையும் சார்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை எடுத்துரைப்பவராக, செய்ய விரும்பிய நன்மையை செய்கின்ற நபராக இயேசு நம் மத்தியில் வாழ்ந்து காண்பித்தார். அந்த இயேசுவை போல நீங்களும் நானும் சொல்லுகிற இடமெல்லாம் காண்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் நம்மால் இயன்ற நன்மைத்தனங்களை முன்னெடுக்கின்ற நபர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.